புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதில் தமது பரிந்துரைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை என நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சில அமைச்சர்கள் வந்தனர். பிரதி ஒன்றை கொண்டு வருவதற்காக கூறி சென்றவர்கள் பின்னர் வரவில்லை. இலங்கை ஒருமித்த நாடு, அவ்வாறு செய்ய வேண்டுமா? அவசியமில்லை. அவ்வாறாயின் ஆதிவாசிகளின் நடைமுறைகளையும் குறிப்பிட வேண்டும் அல்லவா? மலே, பர்கர் இனத்தவர்கள் தொடர்பில் இன்று யாரும் பேசுவதில்லை. எந்த பிரயோசனமும் அற்ற புரிந்துணர்வற்ற நடவடிக்கை. மக்கள் ஆணையும் இல்லை. தேர்தலின் போது அரசியலமைப்பை உருவாக்குமாறு கூறவில்லை அல்லவா? ஆகவே இது தன்னிச்சையான நடவடிக்கை. மக்களிடையே அமைதியின்மை ஏற்படும். கடந்த கால தலைவர்களை அவமதிக்கும் நடவடிக்கையாகும். வடமாகாண சபையில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் பரிசீலனை செய்ய வேண்டும். ஒட்டுமொத்த மாகாண சபையையும் பரிசீலனை செய்ய வேண்டும். இதேவேளை தற்போதைய நிலையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டுமே அன்றி அரசியலமைப்பு அவசியமில்லை என அஸ்கரிய பீடத்தின் அனுநாயகர் ஆனமடுவே தம்மதசி தேரர் குறிப்பிட்டார். புதிய அரசியலமைப்பு அவசியம் இல்லை என்றே அஸ்கிரிய பீடம் என்ற வகையில் நாம் ஆரம்பத்திலிருந்தே கூறி வருகின்றோம். மகா சங்கத்தினரின் முழுமையான எதிர்ப்பு உள்ளது. எனினும் தற்போதைய அரசாங்கம் அதற்கு செவிசாய்க்கவில்லை. யாருடைய தேவைக்காக இது கொண்டுவரப்படுகின்றது என்பது பாரிய பிரச்சினைக்குரிய விடயமாகும். பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை அபிப்பிராயத்தை பரவ முடியாது. அரசியலமைப்பு ஒருபோதும் அவசியமில்லை. மாகாண சபைகள் கலைக்கப்பட்டுள்ள போதிலும் தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. பொதுமக்கள் தீர்மானம் எடுப்பதற்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அரசியலமைப்பில் என்ன பிரச்சனை காணப்பட்டாலும் குறைந்தபட்சம் மாகாண சபை தேர்தலையேனும் நடத்தி மக்களின் விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியுமாயின் சிறந்தது. அரசியல் ரீதியில், கலாச்சார ரீதியில் பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இது இந்த நாட்டின் எதிர்காலத்திற்கு நிலையற்ற நிலையை தோற்றுவிக்கும், நிலையற்ற தன்மையை தோற்றுவிக்கும். மக்களின் நிலைப்பாட்டை அறிந்து அதனூடாக நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். இந்த நிலையில் கெட்டம்பே ரஜபுவனாராமய விகாராதிபதி கெபிட்டியாகுட ஸ்ரீ விமல தேரரும் புதிய அரசியலமைப்புக்கு தமது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். இந்த பிரதமர் சிந்திக்காமல் இதனை முன்னெடுக்கிறார் என எனக்கு தெரியவில்லை. அவர் இதனை முன்னெடுக்கிறார் என அவருக்கும் தெரியாது. உள்ளது அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கும் தெரியாது. தமக்கு ஏதேனும் கிடைக்குமாக இருந்தால் அவற்றை பற்றி கைகளை உயர்த்துவார்கள். நாட்டை மேம்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடாது. தாம் எவ்வாறு வாழ்வது என்பது குறித்தே சிந்திக்கின்றனர். மக்களுக்கு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. உணவு, நீரை பெறுவதில் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். பொருளாதார பிரச்சனைகள் உள்ளன. மக்களை ஏமாற்றுகின்றனர்.